இந்தியாவின் நகரங்களில் கிடைக்கும் சிறந்த கல்வி நிறுவனங்கள் சுகாதார சேவைகளைப் போலவே நகர்ப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பேசிய அவர், நகரங்களில் மக்களுக்கு கிடைக்கும் சுகாதார சேவைகள் மற்றும் சிறந்த கல்வி சேவைகள் கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பெண்கள் மீது எதிர்க்கட்சியினருக்கு உண்மையில் அக்கறை இருந்திருந்தால் இத்தனை ஆண்டுகளாக அவர்களை துன்பப்பட வைத்திருக்க மாட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத்தின் வதோதராவில் பேசிய அவர், பெண்களுக்கான கழிவறை திட்டம் குறித்தும் உஜ்வாலா திட்டம் குறித்தும் தான் பேசிய போது எதிர்க்கட்சிகள் தன்னை கேலி செய்ததாக குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழு வீச்சில் முன்னெடுக்கும்படி அதிகாரிகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் டெங்கு பரவலை தடுப்பதற்கான தயார் நிலை, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை குறித்து மாநிலங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். நீண்ட காலமாக மறுக்கப்பட்ட ஒரு முழு கண்டத்திற்காக குரல் கொடுத்து G20 ஆப்பிரிக்காவை நிரந்தர உறுப்பினராக இந்தியா இணைத்தது போல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் சமகால மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் உரிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 78வது ஐநா பொதுசபை அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நிலவின் வெற்றியை தொடர்ந்து வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். தில்லி இந்திய தேசிய அறிவியல் அகாடமி நிகழ்வில் பேசிய அவர், சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள கோள்கள் குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ச்சி பெற்ற 10,205 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில், இன்றைய தினம் பணி நியமன ஆணைகளை பெற்ற அனைவரும் மக்கள் சேவையை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும் எனவும், கோரிக்கை மனு அளிக்கவரும் மக்களை அமர வைத்து அவர்களது பிரச்சினைகளை செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அரசு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அதிமுகவில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கு சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசியல் சூழல் மாறினால் மட்டுமே மக்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பேசிய அவர், மத்திய அரசு பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும், இதன் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறி உள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவது போன்ற போலியான வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக DGP சங்கர் ஜிவால் எச்சரித்துள்ளார். சிலர் போலியான வீடியோக்களையும் தகவல்களையும் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாகவும், பொதுமக்கள் இதுபோன்று வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ள DGP, சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சேலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான டெபிட் கார்டுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பயனாளிகளுக்கு டெபிட் கார்டுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், திமுக அரசின் மகளிர் முற்போக்கு திட்டங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளதாக தெரிவித்தார். மிலாது நபியை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்திகளை பதிவிட்டுள்ளார். இதில், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இப்பண்டிகையை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் நாளை மேற்கொள்ளவிருந்த என் மண் என் மக்கள் நடைபயணத்தை போக்குவரத்து இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு அக்டோபர் 4 ஒத்திவைப்பதாகவும் தெரிவித்தார். நாளை மிலாது நபியில் இருந்து காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 வரை தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று 250 பேருந்துகளும் நாளை 450 பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. அதேபோல் கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் இருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு 400 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 1,100 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. காவிரி நீரை 15 தினமும் வினாடிக்கு 3,000 கன அடி திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கூறினார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு 3,000 கன அடி தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது. இதற்கு கர்நாடக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
மணிப்பூர் மாநிலத்தில் 19 காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர்த்து மற்ற பகுதிகள் பதற்றமானவையாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் 6 இந்த அறிவிப்பு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த சில மாதங்களாக வன்முறை கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அஸ்ஸாம் மேகாலயா மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைப்பகுதியில் உள்ள லபங்காவ் கிராமத்தில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. கிராம மக்கள் ஒருவரையொருவர் வில்லம்புகள் கவன்களால் தாக்கி கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்புக்காக அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈராக்கின் நினிவே மாகாணம் ஹம்தானியா மாவட்டத்தில் திருமண கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100 உயிரிழந்தனர். மேலும் 150 காயமடைந்துள்ளதாக ஈராக் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. திருமண கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகள் கொளுத்தப்பட்டதில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு நீதிமன்ற காவலை மேலும் 14 நீட்டித்த அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூதரகம் அனுப்பிய ரகசிய தகவலை அமெரிக்காவுக்கு அனுப்பியதாக எழுந்த புகாரின் பேரில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றிகளை குவித்து வரும் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 25 பிஸ்டல் பிரிவில் மகளிர் அணி தங்கப்பதக்கம் பெற்றதையும் ரைஃபிள் பிரிவில் 50 பிரிவில் வெள்ளிப்பதக்கம் பெற்றதையும் பாராட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 353 வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடி வருகிறது. குஜராத்தின் ராஜ்கோட் நகரில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஆஸ்திரேலிய அணி 7 இழப்புக்கு 352 குவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.